ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுதர்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபிஷ், அதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீன். வேர்ல்டுலே 350 ஸ்பீசிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபிஷஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மீன்களால் எப்படி எலக்ட்ரிக்சிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது? வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த எலக்ட்ரிக் ஃபிஷில் ஒரு ஆர்கன் இருக்குது. இந்த ஆர்கனுக்கு பேர் எலக்ட்ரிக் ஆர்கன் தான். எப்படி ஹியூமன் செல் வந்து ஒரு டிஸ்க் ஷேப்பில் இருக்கோ, அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஆர்கனில் ஒரு டிஸ்க் ஷேப்பில் உள்ள ஷெல் இருக்குது. அந்த செல்லுக்கு பேர் எலக்ட்ரோசைட். இந்த எலக்ட்ரோசைட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் தன்னை மெயின்டைன் பண்ணிக்க ட்ரை பண்ணுது. எப்படின்னா, அந்த செல்லுக்கு இன்சைடில் நெகட்டிவ் சார்ஜஸும் அவுட் சைடில் பாசிட்டிவ் சார்ஜஸும் இருந்துட்டு வருது. மீனுடைய பிரெயின்லேருந்து எப்போ வந்து அந்த சிக்னல்ஸ் பாஸ் பண்ணப்படுதோ, அப்போ அந்த செல்ஸ் என்ன ஆகும்னா, அதுக்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜஸும் உள்ளே அனுப்ப ட்ரை பண்ணும். வெளில வந்து நெகட்டிவ் சார்ஜஸாகவும் மாறிடும். அப்போ போல்ஸ் க்ரியேட் ஆகினதுனால எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் ஆகுது. இந்த ஃபிஷ் இதை எப்படி பயன்படுத்துது அப்படின்னா, தன்னுடைய பாதை கிளியராக இல்லாதப்போ இதை பயன்படுத்துது. அதே போல் மற்ற மீன்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இரையை பிடிக்கிறதுக்கும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துது. இந்த வகை ஃபிஷ்ஷில் எலக்ட்ரிக் ஈல்னு சொல்லப்படுகிற ஒரு ஃபிஷ்னால் மேக்ஸிமமாக 600 volt எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபிஷ்ஷுக்கே ஷாக் அடிக்காதா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கெல்லாம் இருக்கும், கரெக்டாக? அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷோடைய சர்ஃபேஸில் வந்து பாசிட்டிவ் சார்ஜினாலான ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. லைக் பொட்டாசியம் அண்ட் சோடியம் டைப் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதில் இருக்குது. இந்த ஒரு ரீசன்னால தான் அந்த மீனுக்கு ஷாக் அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறத வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய குறிஸை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.